ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நாங்கள் வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து ஆச்சு. நாங்கள் வந்து சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரேட்டெல்லாம் ஓகேவாக இருந்தால் நம்ம வாங்கலாம். அதை மீதி அங்கே கூட்டமும் இல்லை. கொஞ்சம் பாப்பா தம்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரேட்டும் ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தம்பி பாப்பா எல்லாருமே தான் போயிருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா? ஸ்கூலும் இல்லை, ரொம்ப ரொம்ப குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இனி லாக்டவுன் போட்டாலும் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது லாக்டவுன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் திங்ஸும் வாங்கி வச்சது நல்லதாக போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வாங்கணுங்க. ஏதாவது ஆயிலெல்லாம் கொஞ்சம் வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ அதை மட்டும் இன்னும் ரெண்டு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலான் இருக்கேன். போன டைம் நிறைய வாங்கி நான் டம்ப் பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பை நான் இந்த டைம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. குழந்தைகளெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க, ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே. மக்களே எல்லாரும் என் பையன் சொன்ன மாதிரி பண்ணிருங்க. ஓகே, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இது என்னமோ கப் நூடுல்ஸ்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், 30 ரூபீஸ் பார்க்கலாம், ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்தது என்ன? ஆமாம், 2 பாட்டில் வாங்கணும். 2 இது அதிகமாக வாங்கி தர மாட்டேங்க, எப்பாவது வாங்கி தருவேன். அடிக்கடி வாங்கி கொடுக்க கூடாது இல்லைங்களா? ஸோ எப்பாவது கேட்குறதுனால வாங்கி தருவேங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கொடுத்து, அதனால தான் இப்போ வாங்கி கொடுத்தேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது ஆச்சியில். இது எவ்வளோ? 90 ரூபீஸ் நினைக்கிறேங்க, தெரில, அதை விடவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, குட் டீல் அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு இதுவும் சூப்பர் ஆஃபர். இது என்னது? தீப்பெட்டி. ஓகே, பார்த்துக்கோங்க. டே, லைட்ரு பத்து இருக்குல்லடா, இது வந்து விளக்கு பற்ற வைக்கிறது. ஓகேங்க, அடுத்து 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 இது வந்து ஃபேமிலி பேக் வாங்கிடுவாங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட், குட் டே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய ஜவ்வரிசி வாங்கியிருக்கேங்க. இது சொல்லி ஆகணும், முகின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இது 2 பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான். ரேட் என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்து நான் இந்த ஷாப்பிங்கில் பார்த்து வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொடுங்க. அடுத்தது வந்து இது வந்து ஆசிடு பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபுட்டு, பாஸ்தா வாங்கியிருக்கோம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டதில் பீனட் பட்டரு. ஸோ இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம், பார்க்கலாம். அதனால தான் சின்ன பாட்டில் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதனோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. 50 ரூபீஸ். ஸோ வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பெருசு வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அடுத்தது
ஓகே 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 இது ஆக்சுவல் நார் இது டபுள் 1 கெட் 1 அனதர் ப்ராடக்ட் வந்துருக்கு அனதர் ப்ராடக்ட் இது அனில் ரவைங்க ரவைக்கு வந்து ஏதோ சேமியா வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஸோ அதுவாக தான் வாங்கியிருக்கேன் இல்லை இல்லை இது மைதா அடுத்து இது வந்து பஜ்ஜி மாவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரவை மயில் மார்க் ரவை அடுத்து டாட்டாஸ் உப்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா ரெண்டு பேக்கெட்டாக ஒரு பேக்கெட்டான்னு தெரியல இது ராயில் வாங்கியிருக்கேன் இது டபுள் சைட் டேப்பு சரி வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது வந்து ஃப்ளாக்ஸி சீட்ஸ் வாங்கியிருக்கேங்க ஸோ வந்துட்டு நான் இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு இது தனி வீடியோவாக போடுறேன் இதில் என்னெல்லாம் யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பல்க் பல்காக வாங்கி வச்சுருந்தேங்க அதை நான் பூச்சி பிடிக்க வச்சிட்றேன் ஸோ அதனால் இது அளவாக வாங்கியிருக்கேன் வேணும்னா கூட போய் வாங்கிக்கலாம் எப்போனாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க ஸோ வந்துட்டு கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் இது ரெண்டும் நான் எப்போவுமே இது இப்படி தான் வாங்குவேங்க அளவளவாக போட்டுக்கலாம் ஸோ வந்து நான் ஃபுல்லாக பாட்டிலில் வாங்கினா கட்டி பிடிக்க வச்சுருவேன் ஸோ வந்துட்டு நான் எப்போவுமே இது தான் வாங்குவேன் என்னது இது பெவிக்யூக்கிடா அனபேண்ட் இல்லை மகத்தி உப்பிஞானம் விளம்பரம் பாருங்கள் இதை முதல்ல போட்டு இவங்க வாயை ரெண்டு பேர் வாயும் ஓட்டணும் அடுத்தது இது விளக்கு கத்திரி மைசூர் சாண்டல் பாப்பா யூஸ் பண்ணோன்னு இது வந்து இங்க் பாட்டில் வேணும் நாங்கள் அதுக்கப்புறம் உப்பல் ஓகே டவ் ஷாம்பு ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்பல் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ வந்துட்டு விலை பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபீஸ் தாங்க ஆனால் இதனுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் போட்டுக்கலாம் எனக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப உதவுது இதையும் போட்டு நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெரியலன்னா லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதில் இது இதுவும் வந்து எப்படி இதை இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் கலர் பொடி யூஸ் பண்ணுவோன்னு தெரியல பாப்பா சொன்னான்னு வாங்கியிருக்கேன் ஓகே அடுத்தது என்ன திராட்சைங்க இந்த நெயில் பாலிஷ் பாருங்கள் இந்த கடையில் ரொம்ப கம்மியாக இருந்தது 8 ரூபீஸ் தான் நெயில் பாலிஷு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோ பாப்பா கடிச்சிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் 8 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பரவாயில்ல சூப்பர் புது ஷாப் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் 8 ரூபீஸ் தான் அதுக்கப்புறம் இது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் பாப்பா கேட்டான்னு வாங்கி கொடுத்தேன் ரெண்டும் சேர்த்தி பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ் தான் ரொம்ப சூப்பருங்க நல்லாயிருக்கு ஆனால் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு 8 ரூபீஸ் தான் இது வந்து நான் அதிகமாக இந்த பின் தான் யூஸ் பண்ணுவேன் 1 7 ரூபீஸ் ஸோ வந்து 3 வாங்கினோம் ஓகே இங்கே ஒரே அடிதடியாக இருக்குது பாருங்கள் இல்லை பிட்டா பிரைடலுக்கு இல்லை எனக்கு தான் மம்மிக்கு தான் வாங்கினேன் இதுவும் 7 ரூபீஸ் தான் ஸோ பரவாயில்ல தான் இதுவும் 3 ரூபீஸ்ன்னு சொல்லி வாங்கினேங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப இதாக இருக்குங்கிறதுனால வாங்கினேன் ஒரு பொட்டு பேக்கெட் ஆக்சுவல் நான் ரொம்ப பொட்டு பார்த்தேன்னா எல்லா பக்கமும் வாங்கி வச்சுக்குவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிரைடுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதர்வைஸ் நம்மளுக்கும் ஆகும் அப்படிங்கிறதுனால பொட்டு பார்த்தேன்னா எப்படியும் என்னோட இதில் வந்து ஒரு பொட்டு பேக்கெட் இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரேட் கேட்டிங்கன்னா 45 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாகவும் இருந்தது
இது ஒரே கம்மல் தான் இருந்தது. நான் கோல்டனில் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்டகாசமாக இருக்குது. 45 ருபீஸ்க்கு ரெச்சமாலுமே ரொம்ப ஒர்த்து, நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஆனால் வெயிட்டும் நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. 9 ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பர், ரொம்ப வர்த்துங்க. இல்லை தங்கம், இது பாத்ரூம் போடுறதில்ல, இது வந்து அந்த இதுக்குள்ள பீரோக்குள்ளே போட்டு வைக்கிறதுங்க. ஆமாம். இது 30 ருபீஸ் தாங்க. நான் 40 ருபீஸ் கம்மல் ஒரு இது போட்டிருப்பேன் பாருங்கள், அதை விடவே 30 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டீல்னு சொல்லுவேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பரவாயில்ல. இது எவ்வளோ? 15. ஓகேங்க, இதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டே, ராகி சேமியாடா, ராகி சேமியாங்க. ராகி சேமியா வாங்கினேன், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதனால இது பொதுவாகவே நாங்கள் நிறைய சேர்த்திக்குவோம் டிஃபனுக்கு. ஸோ வந்து வெயிட் லாஸ் அப்பவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கம்பு சேமியா, கம்பு சேமியா. ஓகே, தம் பாப்பாவுக்கு வரவும். இங்கே கைக்கு கரெக்டாக இருக்கா? ஓகே தாங்க, நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தரணும், ரெண்டு லைனாக போடுற மாதிரி. பட் சூப்பர். ஓகே, பாப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து. பொதுவாக இந்த மாதிரி போனால் எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டேன், அவங்களும் வீட்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு வெளியவே கூட்டிகிட்டு போகிறதில்ல. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, அது புதுசாக இருந்தங்காட்டிக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்னு கூட்டிகிட்டு போய் இதை வாங்கி கொடுத்தேன். ஓகே, போட்டுட்டு எங்கேயும் வெளியும் போகிறதில்ல. ஆனால் நாங்கள் பொதுவாக நிறைய இடங்களுக்கு நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கூட்டிகிட்டே போக முடியறதில்ல, பாவம் அவங்க வீட்லேயே இருக்காங்க. சொல்லு தங்கம். ஆனால் இது நூடுல்ஸ், நூடுல்ஸ் மகதி. நூடுல்ஸ். ஓகே, இவங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே, இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சி கேட்டான். இல்லை இல்லை டேய், அடிச்சுடாத, என்ன வெடி வெடி, அப்படி ஒன்றும் இல்லை. டாப் ராமன் வந்து எப்போ இருந்துருக்கு கம்பெனி, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இவனுக்கு புதுசாக இருக்குங்க, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேகி இப்பி பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ, இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக ஒரு குடோனில் போய் வாங்குவோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் கேட்குறது தான் எப்போவுமே இந்த மேகி இதுவே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவனுக்கு இந்த டாப் ராமன் பார்க்கறதுனால புதுசாக இருக்காமா. ஓகேங்க, இவ்வளோ தான் எங்களோட. இன்னும் இருக்கா? ஆ, காட்டு. இதுதான் எங்களோட இந்த ஷாப்பிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரிக்கு ஒன்று வாங்கினோம். ஸோ ஓகே, ஸ்வீட் அதிகமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆமாங்க, ஆனால் பார்த்தீங்களா டயட்டு, ஆனால் நம்ம ஒரு பேக்கே முடிச்சிட்டோம், ஒரு பேக் இல்லை ஒரு லைனு. ஆனால் சூப்பராக இருந்தது, ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஆமாம், பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும், இது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கு. ஹாப்பி. ஓகேங்க, எல்லாரும் சேஃபாக இருங்க, கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, குழந்தைகளெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அழகழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். பாய்.